அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழப்பனங்காடி மற்றும் அண்ணாமலையார் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தேங்கி நிற்கும் மழைநீரிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பாம்புகள் வீடுகளுக்குள் புகுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மதுரையில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை என்பது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கிய வண்ணம் காணப்படுகிறது. தீபாவளியை முன்னிட்டு வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் கடும் மழையால் சிரமத்திற்கு ஆளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி அருகே கரும்பு தோட்டங்களை சூழ்ந்துள்ள மழைநீரால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மாறுபள்ளி கிராமத்தில் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கரும்பு பயிரிட்டு உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் ஏரி நிரம்பி உபரி நீர் கரும்பு தோட்டங்களுக்குள் புகுந்துள்ளது. கரும்புகள் அழுகும் அபாயம் உள்ளதால் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி.